ஜனவரி 23ஆம் தேதி ஆஜராக எடப்பாடி பழனிசாமிக்கு தற்பொழுது மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. போலி உறுப்பினர் அட்டைகளை வழங்கி சட்டவிரோதமாக பணம் வகிப்பதாக பழனிசாமி மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு சம்மன் அனுப்பியது சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம். போலி உறுப்பினர் அட்டைகளை வழங்கி சட்டவிரோதமாக பணம் வசூலிப்பதாக பழனிசாமி கூறி தொடர்பாக வழக்கானது பதியப்பட்டிருந்தது. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு சம்மன் அனுப்பியது தற்போது சென்னை ஜார்ஜ் டவுன் மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம். இதுபற்றி விரிவான தகவலை காத்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், இந்த வழக்கின் முழு விவரங்கள் என்ன? அதிமுக கட்சியோட போலி உறுப்பினர் அட்டைகளை வழங்கி சட்டவிரோதமாக பணம் வசூலித்ததாக முன்னாள் எம்பி கே சி பழனிசாமிக்கு எதிராக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிமையில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் தன்னை பற்றி அவர் தெரிவித்த கருத்துக்கள் தனக்கும் தனது நட்பெயருக்கும் களங்கும் விளைவுகள் இருப்பதாக கூறி எடப்பாடி பழனிசாமியை அவதூறு வழக்கின் கீழ் தண்டிக்க கோரி சென்னையில் உள்ள ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் கே சி பழனிசாமி அவதூறு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கை விசாரித்த ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் கே சி பழனிசாமி வழக்கை தள்ளுபடி செய்து கடந்த ஆகஸ்ட் மாதம் உத்தரவிட்டது. இதை எதிர்த்துதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கே சி பழனிசாமி மேல்முறையீடு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் கே சி பழனிசாமி மனுவை தள்ளுபடி செய்த ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை ரத்து செய்தும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அவதூறு வழக்கை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் தான் சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் கே சி பழனிசாமி தொடர்ந்த வழக்கு நீதிபதி டி திருமகள் முன்பு இன்று விசாரணை வந்தபோது ஜனவரி 23ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி ஆஜராகும்படி சம்மன் அனுப்ப உத்தரவிட்டு அந்த வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார். ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.